ரொம்ப டயர்டா இருக்குப்பா, சரி போய் உட்காருவோம் சேர்ல அப்படின்னு புகழ் அவர்கள் சேர்ல உட்கார போறாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட், என்ன இது சேர் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா செரின் இருக்கிறாங்கல்ல அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, அதை பார்க்காத மாதிரி புகழ் உட்கார்ந்துட்டாரு. நம்ம கூட ஐயோ என்னடா ஆச்சு, பெரிய பிரச்சனையாக போதோ அப்படின்னு பார்த்தா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பேபி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாறி மாறி மெமிக்ரி பண்றாங்க. கியூட்ல ஸோ இந்த விஷயம் குக் வித் கோமாளி செட்டில் தான் நடந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் குக் வித் கோமாளி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோ தான். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஷோவை ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. என்ன காரணம்னா இந்த காமெடிலாம் கிரிஞ்சாலாம் இருக்காது, ரொம்ப பயங்கரமாக எஃபெக்டிவாக இருக்கும், பார்த்தா நமக்கே செம்ம சிரிப்பு வரும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது வைல்ட் கார்டு ரவுண்ட் நடந்துகிட்டு இருக்கா. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழல் தான் சரி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, யார் வைல்ட் கார்டு என்ட்ரியில் வின்னர்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இங்கே செம்ம ஃபன்னு வேறு லெவல் ஃபன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. எவ்வளோ ஜெனியூனா எந்த ஒரு கட்டத்துலையும் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காமல் பர்சனலாக எடுத்துக்காமல் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக அழகாக விளாண்டுக்கிட்டா இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஜாலியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை ஜாட் ஜெனோ என் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.